ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரூர் வைசியா பேங்குடைய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல க்ரோம் ப்ரௌசரில் கரூர் வைசியா பேங்க் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா www.kvb.covi.in இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கரூர் வைசியா பேங்க்னு ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கரூர் வைசியா பேங்குடைய ஹோம் பேஜுக்குள்ளே போயிருவீங்க, அதாவது வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்குள்ளே போயிருவீங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, மேலே மூணு டேஷ் போட்டு இடது பக்கமாக ஒரு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த பர்சனலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பர்சனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷனை கீழே சேவிங் அக்கௌண்ட்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சேவிங் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கீழே வர வேண்டியிருக்கும். இதில் எக்கச்சக்கமான சேவிங் அக்கௌண்ட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் தேவை. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் லாஸ்ட் வந்துடுங்க. லாஸ்ட் வரும்போது பேசிக் சேவிங் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கீழே ரீட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை நவ் ஆப்ஷனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களோட சிட்டி, உங்களோட பின்கோடு இவ்வளோ டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி தேங்க்யூ ஃபார் கமிங் சொல்லணும் ஒரு இன்டிமேஷன் மட்டும் வரும். ஸோ இது எந்த ப்ராசஸ்க்காகனு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கால் வரும். நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ்ஸே நீங்கள் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க சைட்லேருந்து கால் வரும். ஸோ ஃபர்தர் என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி ப்ரொசீஜருக்காக அவங்களே அவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவங்க கால் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் பண்ண முடியாதுங்கிற மென்டாலிட்டியில் இருப்பாங்க. என்ன பண்ணிக்கணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபார்முங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ல ஒரு டவுன்லோட் ஆகி ஒரு ஃபார்ம் வந்துடும். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்களை எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஃபர்தராக உங்கள் ஃபோன் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர், ஸோ உங்களுக்கு ஏடிஎம் வேணுமா வேண்டாமா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இதில் ஒரு ஃபோட்டோ கூட ஒட்ட வேண்டியிருக்கும் உங்களுடைய ஃபோட்டோஸ். இவ்வளோ ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே ப்ராப்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அக்கௌண்ட்டோட ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் வேணும், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே ஃபர்தராக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இல்லைனா ஃபில் பண்ண தெரியலன்னா பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்களை பார்த்து கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்குக்கு இதை கொண்டு போனாலே போதும். டேரெக்டாக நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி கால் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கால் பண்ணி கூப்பிடும்போது போயாச்சுன்னா சீக்கிரமாக உங்களை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் இல்லைனா இந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக இதை ஃபில் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பேங்குக்கு போனாலும் கூட டேரெக்டாக அவங்க சைட்லேருந்து கஸ்டமர், அதாவது பேங்க் சைட்லேருந்து நீங்கள் ஃபார்மை கொடுத்தாலே போதும். அவங்க ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க. கரூர் வைசியா பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனோடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஃபார்ம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு எல்லாமே செக் பண்ணி உங்களோட போகும்போது உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, ஸோ இந்த உங்கள் ஃபோட்டோ, இந்த முக்கியமான மூணு டீட்டெயில்ஸை வந்து கொண்டு போய்க்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணால் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் அவங்க செக் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே ஃபர்தராக எல்லாமே உங்கள் ஃபார்மை ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க சைட்லேருந்து உடனே உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அது மட்டும் உங்கள் பாஸ்புக் ஐடி, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. செக் வேணாலும் செக், சம்டைம்ஸ் உங்களுக்கு அதில் அமௌண்ட்டு டெபிட் பண்ணணும் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரீயாக கூட உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக இவ்வளோ முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி இன்டர்நெட் பேங்கிங் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்களே அவங்க சைடில் உள்ள ஆப்பை போட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க. சிம்பிள் மேட்டர் தான், ரொம்ப டைம் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்ம் மட்டும் டவுன்லோட் பண்ணி இங்கிருந்தே ஃபில் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சிம்பிள் மேட்டர். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அப்ளை நான் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களே அதை பற்றினா அவங்க கால் சைட்லேருந்தே கூப்பிட்டு அவங்க சைட்லேருந்தே ஃபர்தராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.